உங்க இதயத்தை பலப்படுத்தணுமா பாதுகாக்கணுமா அப்ப இந்த சூப்பை தினமும் ஒரு கப் மட்டும் குடிங்க. ஒழுங்கற்ற உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறைதான் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு வகையான நோய்களுக்கு அடித்தளமாக அமைது. நம் முன்னோர்கள் நீண்ட காலத்திற்கு நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க என்றால் அதற்கு அவர்களோட சத்தான ஆகாரம் தான் காரணம். இன்றைய காலத்தில் சத்திற்கு மதிப்பின்றி சுவைக்கே மதிப்பானது அளிக்கப்படுது. வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இதய நோயினால் உயிரிழக்கின்றனர் என்று கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதய நோயால் ஏற்படும் உயிரிழப்பு தான் அதிகம் என்ற தகவல் வெளியாயிருக்கு. இதற்கு முக்கிய காரணமே மோசமான உணவு பழக்கம் மற்றும் உட்கார்ந்தபடியே வேலை பார்ப்பதுதான். உடல் உழைப்பிற்கு இடம் இல்லாத போது உடலில் நோய்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வேலை உட்கார்ந்தபடி பார்ப்பதாக இருந்தால் அதற்கேற்ப உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம் அல்லவா? அது தவறும் பட்சத்தில் தான் நோய் அணிவகுக்க தொடங்குது. மோசமான உணவு பழக்கம் மற்றும் குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு இதய நோய் அதிகமாக ஏற்படுது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பு போன்றவை ஏற்பட்டு இதயத்தை பாதிக்கும் அபாயம் அதிகம். இதய நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கு ஒரே முக்கிய வழி என்ன அப்படின்னா ஆரோக்கியமான உணவு பழக்கம் தான். இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சிறந்தது உதவுது என்றால் சூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உணவுகளில் சூப் வகையை எடுத்துக்கொண்டால் அதிக கலோரிகள் குறைவு, ஊட்டச்சத்துக்கள் அதிகம், அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைப்பதற்கு கூட சூப் உதவும். அதிகப்படியான உடல் எடை கூட இதய நோயை ஏற்படுத்தும் என்பதற்கு பலருக்கு வந்து தெரிவதில்லை. இப்போது இந்த வீடியோவில் இதயத்தை பலப்படுத்த உதவும் வெஜிடபிள் சூப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பீன்ஸ் மற்றும் துவரம்பருப்பு சூப். இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன் அப்படின்னா பீன்ஸ் மற்றும் துவரம்பருப்பானது தாவர அடிப்படையிலான புரதச்சத்தின் நிறந்த மூலமாகும். எனவே இவற்றில் நிறைவற்ற கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் எதுவும் இல்லை. இவற்றில் அதிகப்படியான நார்ச்சத்து, பொட்டாசியம் இருக்கு. இவை ரெண்டுமே பெரும்பாலான இந்தியர்களின் உணவில் இருந்து மறைந்து கொண்டே வருது. உடலுக்கு தேவையான அளவு பொட்டாசியம் கிடைக்கும் போது இது ரத்த அழுத்தமானது அதிகரிக்கக்கூடும். அதனால வந்து ஒரு கப் பீன்ஸில் வந்து 425 mg பொட்டாசியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள உதவும். பிராக்கோலி உருளைக்கிழங்கு சூப். இதயத்திற்கு ஆரோக்கியத்தை அளிப்பதில் பிராக்கோலி உருளைக்கிழங்கு சூப்பை விட சிறந்தது எதுவுமே இருக்க முடியாது. இந்த சூப் வந்து செய்யும் போது கொழுப்பு நிறைந்த கிரீம் எதையுமே பயன்படுத்தாதீங்க. அதற்கு பதிலாக வெள்ளை பீன்ஸ் அல்லது உருளைக்கிழங்கு மற்றும் டோஃபு வந்து பயன்படுத்தலாம். இதை எவ்வித கொழுப்பும் சேராமல் கிரீம் போன்ற சுவையை சூப்பிற்கு கொடுக்கும். செய்வதற்கும் இது வந்து சுலபம் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காளான் கிரீம் சூப். காளானில் அதிகப்படியான பொட்டாசியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்காமல் தடுத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து இதயத்திற்கு மிகவும் நல்லது. வேண்டுமென்றால் இதோட கொழுப்பற்ற பால் அல்லது கார்டன் ஸ்டார்ச் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இது கிரீம் சேர்த்து போன்ற தோற்றத்தை கொடுக்கும். அப்புறம் காளானுடன் பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்த்து செய்தால் சுவையாகவும் இருக்கும், உங்களுக்கு சத்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் இதயத்தை பாதுகாக்கிற ஷூப் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.